வணக்கம் மக்களே, வெல்கம் டு இவி உலகம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரிலக்ஸுடைய ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரிலக்ஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அவங்களுடைய ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதனுடைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கீழே இருக்குது, அது நீங்கள் வாசிக்கணும்னா வாசிச்சுக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், அது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் லாகின் அப்படின்னு சொல்லி காட்டும். அது லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரும், அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் காட்டுது. எல்னு காட்டுறது எல்லாமே வந்து ரிலக்ஸுடைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம இப்போ ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கிளிக் பண்ணுறோம் சென்னையில் இருக்கிறத. இப்போ அதில் வந்து அன் அவைலபிள்னு காட்டுது. இப்போ யாராவது யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைனா வந்து அது சர்வீஸபிளாக இல்லைன்னு சொல்கிறதுக்காக அவங்க அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணுனா கூட நம்ம ரிலக்ஸுடைய கஸ்டமர் சர்வீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டுருக்கிறது திண்டிவனத்தில் இருக்கிற சார்ஜிங் ஸ்டேஷன், ஹோட்டல் ஐஸ்வர்யா பவன் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் என்னெல்லாம் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். அந்த சார்ஜிங் ஸ்டேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த நாலு கனெக்டர் இருக்குது. அதில் இப்போ நம்ம அதில் எது யூஸ் பண்ண போகிறோம்னா டாடா நெக்ஸானுடையது. இப்போ அந்த டாடா நெக்ஸான் கனெக்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஃபஸ்ட் வண்டியில் வந்து அந்த கனெக்டரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆப்ஷன் காட்டும். அந்த ஸ்கேன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா டாப்அப் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஒரு 500 ருபீஸ்க்கு டாப்அப் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் டெபிட் கார்டு மூலமாகவோ, கிரெடிட் கார்டு மூலமாகவோ, இல்லை யூபிஐ மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சார்ஜிங் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் சார்ஜை இனிஷியேட் பண்ண விடுங்க. இப்போ நீங்கள் சார்ஜிங் நம்ம வந்து 35%ல் வந்துட்டு சார்ஜிங் போட ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நம்ம வந்து சார்ஜிங் போட்டிருக்கோம். இப்போ அது நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு லாட்ஜிங்கோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எப்படினாலும் இது டைம் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.